அனைவருக்கும் வணக்கம் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள தேவாங்கர் கலைக்கல்லூரி பேராசிரியர் நிர்மலா தேவி கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்தும் வகையில் ஃபோனில் பேசிய ஆடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது பல்கலைக்கழக அதிகாரிகளை அனுசரித்து சென்றால் மதிப்பெண் மற்றும் பணம் ஆகியவை தருவதாக அவர் பேசிய ஆடியோ வைரலானது இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்டுள்ள நிர்மலா தேவி பனிரெண்டு நாட்களுக்கு தற்காலிகமாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் நிர்மலா தேவியிடம் விசாரணை நடத்திய விருதுநகர் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் ராஜராஜன் கூடுதல் சூப்பரண்ட் மதி துணை சூப்ரண்ட் தனபால் இன்ஸ்பெக்டர்கள் பாலமுருகன் மயில் ஆகியோர் பல்வேறு கேள்விகளை கேட்டும் நிர்மலா தேவி ஒரே பதிலையே தந்துள்ளார் அதில் நான் பேசியதை மாணவிகள் தவறாக புரிந்து கொண்டுள்ளனர் என திரும்ப திரும்ப கூறியிருக்கிறார் இருப்பினும் போலீசார் மேற்கொண்ட தொடர் விசாரணையில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி படிப்பை மேற்கொண்டு வரும் திருச்சொலியைச் சேர்ந்த கருப்பசாமி துறை தலைவராக பணியாற்றும் மதுரை முருகன் ஆகிய இருவரும் தான் தன்னை மாணவிகளிடம் இதுபோன்ற செயலுக்கு அழைக்கச் சொல்லி கட்டாயப்படுத்தினர் என தெரிவித்துள்ளார் ஆராய்ச்சி படிப்பை மேற்கொண்டு வரும் கருப்பசாமி அருப்புக்கோட்டை கல்லூரியில் நிர்மலா தேவியுடன் படித்தவராம் போன்றே மதுரை முருகனும் அறிமுகமாகியுள்ளார் இவர்கள் கேட்டதன் பேரில்தான் மாணவிகளிடம் தான் இவ்வாறு பேசியதாக நிர்மலா தேவி ஒப்புக்கொண்டிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து அவர்கள் இருவரையும் விசாரிக்க போலீசார் சென்றபோது அவர்கள் ஏற்கனவே மாயமாகியுள்ளனர் மேலும் நிர்மலா தேவி மாணவிகளிடம் இவ்வாறு பேசும்போது பாலியல் தொடர்பான வார்த்தையை நேரடியாக எங்கும் பயன்படுத்தாமல் பேசியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் வழக்கு விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது நிர்மலா தேவியின் வீட்டிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட இரண்டு செல்போன்களை வைத்தும் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் விசாரணையின் முடிவில் மேலும் பல முக்கிய புள்ளிகள் சிக்க உள்ளதாக தகவல்கள் வருகின்றன நன்றி